ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்லேருந்து ஒரு சின்ன அப்டேட். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு எக்ஸாமோட வேகன்சியை அதிகரிச்சிருக்காங்க. கொஞ்சமாக தான் அதிகரிச்சிருக்காங்க, ஒரு 3 வேகன்சி. என்ன எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அண்ட் தமிழ் ரிப்போர்ட்டர் போஸ்ட்டுக்கான தான். நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றதுனாலே இந்த நோட்டிஃபிகேஷனை நிறைய பேர் கண்டுக்கவே இல்லை. 30ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரிப்போர்ட்டரில் ஒரு வேகன்சியும் தமிழ் ரிப்போர்ட்டரில் 2 வேகன்சியும் அடிஷ்னலாக ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த அடண்டம் 30ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரிப்போர்ட்டரில் 7 வேகன்சி, தமிழ் ரிப்போர்ட்டரில் 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 180 பேர் தான் எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நியூஸ் பேப்பரில் ரிப்போர்ட் வந்திருந்தது. நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம். எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னாக்கா கூட ஒரு 3 வேகன்சி அதிகரிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்லேருந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸில் ஒரு வேகன்சி அதிகரிச்சிருந்தாங்க. இதே மாதிரியே ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சில வேகன்சி அதிகரித்து அப்பப்போ அடண்டம் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது அப்டேட் வந்தோன்னா கண்டிப்பாக சொல்கிறோம். ஏன்னா எல்லாருமே அந்த குரூப் 4ஓட அடண்டம் வருமா அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 2500 வேகன்சி வேறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஆஃபீஷியலாக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வரலேன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து எந்த அப்டேட் கொடுத்தாலும் நம்ம சேனலில் உடனே சொல்லுவோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே தமிழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ்லேயே நடக்கும். டெலகிராம் குரூப் மூலமாக தான் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிளாஸஸ், மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாக தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெலகிராம்லேயே எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த எஸ்எஸ்சி கிளாஸஸோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போது ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. மந்த்லி வெறும் 89 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறோம். ஸ்டார்டிங் அப்படின்றதுனால ஃபீஸ் கம்மியாக தான் இருக்குது. இப்போமே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா மந்த்லி வெறும் 89 ரூபீஸ் தான் இருக்கும். டேஸ் ரொம்ப தள்ளி ஜாயின் பண்ணிங்கனாக்கா ஃபீஸ் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகும். அதனால் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்டார்டிங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டடி, ஜிகே, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீக்லேருந்தே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேக்ஸ் கிளாஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு டாப்பிக்காக கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஃபுல் கைடன்ஸுமே நம்ம சேனலில் கொடுப்போம். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப், டெலகிராம், யூடியூப் எதுலனாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தடவை எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ஸை தமிழ்லேயே எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாமை 12523 வேகன்சி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 10th தான். அதனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 கேண்டிடேட்ஸ் எல்லோரும் இந்த தடவை எஸ்எஸ்சி எக்ஸாமும் எழுதுங்க. இன்னும் 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு எம்டிஎஸ் எக்ஸாம் வருது. இடையிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் 12th குவாலிஃபிகேஷனே வருது. எப்படி பார்த்தாலும் சாலிடாக 20000 30000 வேகன்சி கிட்ட மற்ற எக்ஸாம்லாம் வரும். அதனால் இந்த 2023 கண்டிப்பாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபே அடிச்சிட முடியும். தமிழ்லே எக்ஸாம் எழுதலாம்னு சொன்னதுனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.